நியோமேக்ஸ் நிறுவனத்தில் பணத்தை இழந்தவர்களின் பரிதாப கதைகளைத்தான் இதுநாள் வரை கேள்விப்பட்டிருக்கிறோம். நியோமேக்ஸால் தன் கணவரை இழந்து 2 மாத கை குழந்தையுடன் நிற்கதியாக நடுத்தருவில் நிறுத்தப்பட்டிருக்கும் கம்பம் ஜெனிதாவின் அவலக்குரல் அவரைப் போலவே 4 சுவற்றுக்குள்ளாகவே கேட்பாரற்று முடங்கி கிடக்கிறது. ஜெனிதாவின் கணவர் சிவகுமார். பொறியியல் பட்டதாரியான அவர் பல்வேறு இடங்களில் பல்வேறு வேலைகளில் இருந்து பின்னர் நியோமேக்ஸ் நிறுவனம் பற்றி அறிந்து அன்றிலிருந்து நியோமேக்ஸ் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவே உளப்பூர்வமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்களுள் அவரும் ஒருவர். அந்நிறுவனத்தின் பல்வேறு படிநிலைகளை கடந்து சிஹெச் என்றழைக்கப்படும் சென்டர் ஹெட்டாக பணியாற்றியவர். நியோமேக்ஸ் நிறுவனத்துடன் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்தவர் சிவகுமார். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜெனிதாவை திருமணம் செய்திருக்கிறார். தற்போது 2 வயதில் பெண் குழந்தை இருக்கிறார். இந்நிலையில்தான் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதியன்று தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார் சிவகுமார். குடும்ப பிரச்சனையால் தான் என் புருஷன் தூக்கு போட்டுக்கிட்டாருன்னு சொல்றாங்க. எங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நியோமேக்ஸ் நிறுவனத்தில் என் புருஷன் ஏஜெண்டா இருந்தாரு. பூர்வீகமாக இருந்த 2 வீடுகளை விற்றும் அவருடைய சம்பாத்தியத்தை சேர்த்தும் 54 லட்சம் ரூபாயை நியோமேக்ஸில் முதலீடு செய்திருந்தாரு. எங்க அம்மா 3 லட்சம், எங்க சித்தி 3.5 லட்சம்னு எங்க சொந்தக்காரங்களையும் இதில் சேர்த்து விட்டுருக்கோம். ஏஜெண்ட்டுங்கிற முறையில் எங்க வீட்டுக்காரரும் நிறைய பேரை நியோமேக்ஸில் சேர்த்து விட்டாரு. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமாகவே பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. முறையாக வட்டி பணம் கொடுக்க முடியலை. அவரும் நியோமேக்ஸ் எம்டி பாலு சாரையெல்லாம் பார்த்து பேசிட்டு தான் வந்தார். ஒரு கட்டத்தில் எங்கள் நகையை அடகு வச்சு எங்களை நம்பி நியோமேக்ஸில் முதலீடு செஞ்சவங்களுக்கு வட்டி பணத்தை கொடுத்தாரு. அடுத்து அடகு வச்சு கொடுக்க எங்ககிட்ட நகைங்க இல்லை. பிப்ரவரி 25ஆம் தேதி வட்டி பணம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்காக பணத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். கடைசியாக பிப்ரவரி 24ஆம் தேதி தூக்குமாட்டி செத்துட்டாரு. நியோமேக்ஸால தான் என் புருஷன் செத்தாரு. ஆனால் அவர் செத்தப்போ நியோமேக்ஸ் கம்பெனிக்காரங்க யாருமே கூட நிக்கலன்னு உடைந்து அழுகிறார் ஜெனிதா. போட்ட பணத்தை கொடுன்னு வீட்டு வாசல்ல நின்று எவனும் கேட்குற நிலைமை வந்துடக்கூடாது. அதுக்கு பதிலாக தூக்குமாட்டி செத்துடலான்னு சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 2 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு. வட்டி பணமே மாசத்துக்கு 3-4 லட்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவரால் முடிஞ்ச மட்டும் சமாளிச்சாரு. முடியாத கட்டத்தில் இப்படி செஞ்சுக்கிட்டாரு. அவர் சாவுக்கு நியோமேக்ஸ் தான் காரணம். எவ்வளவு நல்லது கெட்டதுக்குன்னு அவரே முன்ன நின்று செஞ்சிருக்காரு. ஆனால் அவரோட சாவுக்கு 5 மாலைக்கு மேலே வரலன்னு நினைக்கிறப்ப எனக்கே ரொம்ப வேதனையாகத்தான் இருந்துச்சு என்கிறார் சிவகுமாரின் நெருங்கிய நண்பரும் அவருடன் நியோமேக்ஸ் நிறுவனத்தில் இணைந்து பணியாற்றியவருமான ராயர். சிவகுமார் எனக்கு பள்ளிக்கூட நண்பன். அவனை நம்பித்தான் 15 லட்சம் முதலீடு செஞ்சேன். 2 வருஷமாக வட்டி பணம் வரலை. நியோமேக்ஸ் நிறுவனம் ஒன்வே மாதிரி, பணம் போட்டால் வாங்கிப்பாங்க, வாங்கி கொடுத்த ஏஜென்ட்டுக்கு கூட திருப்பி தர மாட்டாங்க. பணம் வாங்கி கொடுத்தவங்களுக்கு மாதம் மாதம் வட்டி பணம் கொடுக்கணும்னு கேட்டால் கூட புதுசாக ஆளை பிடிங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க, அதிலிருந்து வட்டி காசை கழிச்சிட்டு மிச்சத்தை கம்பெனியில் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் பிஸ்னஸே பண்ண முடியலை. ஆனால் வட்டி பணம் கொடுத்தாகணும். சிவகுமார் நகையை அடகு வச்சு கொடுத்தாரு. பிறகு கம்பெனியில் வாங்கிக்கலான்னு. அதனால் அவர் ஏன் சிரமப்படுத்தணும்னு தான் வட்டி பணம் வாங்குறத விட்டுட்டேன். கம்பெனியில் என்னைக்கு தாராங்களோ அப்போ கொடுங்கன்னு சொல்லிட்டேன் என்கிறார் ராயர். தற்போது 15 லட்சத்திற்கு வழி தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்பதோடு கைவசம் இருந்த சொந்த காரையும் இழந்து வாடகை ஓட்டுநராக வாழ்க்கையை ஓட்டி வருகிறார் ராயர். டியூஷன் நடத்தி பிழைப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதோ எங்கள் அம்மா வீட்டில் சப்போர்ட்டாக இருக்கிறதால என் காலம் ஓடுது. கார் பங்களான்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ மாதம் 3000 ரூபா வருமானத்தை வச்சுக்கிட்டு ரேஷன் அரிசியை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த நிலைமையிலையும் நியோமேக்ஸ் நிறுவனம் எங்களுக்கு 1 ரூபா கொடுத்து உதவலன்னு வேதனையோடு விவரிக்கிறார் ஜெனிதா. அவரை தேற்றுவதற்கு தான் வார்த்தைகள் இல்லை நம்மிடம்.